பணக்காரனாக ஆகணும், நான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கேன், அடுத்த லெவல் நான் போகணும், நான் இப்போ ஒரு ஏதாவது ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும், இல்லை அந்த நிறுவனத்துக்கு நான் உதவியாளராகவோ இல்லை அதை நான் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்க, அதை நான் செயல்படுத்தணும். இப்படி அடுத்த லெவலை நோக்கி போகிறவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் ஈர்க்கும் சக்தி எங்கே இருக்குது தெரியுங்களா, மீனுக்கு உண்டு. அப்போ இந்த மீனை வெள்ளி வடிவத்தில், வெள்ளியில் ஒரு மீன் செய்து அதை நீங்கள் பணம் புழங்கும் இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் ஈர்க்கும் சக்தி உண்டாகும். வெள்ளியில் தான் செய்யணும், வெள்ளியில் ஒரு மீன் வடிவம் செய்து உங்களுடைய பணப்பெட்டிலையோ இல்லை நகைப்பெட்டிலையோ இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன நீங்கள் புழங்குறீங்களோ அந்த இடத்துல நல்ல தெய்வ கடாட்சமாக இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் ஈர்க்கும் சக்தி தேவதை வேலை செஞ்சிருவாங்க. ஏஞ்சல் மீன்னா ஏஞ்சல், ஏஞ்சல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடுவாங்க. அப்போது நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், உங்களை சுற்றி நிறைய பறவைகள் வரும். நீங்கள் இதை வச்சு தினமும் அதை சாமி வழிபட்டுட்டு வந்து நீங்கள் போகிற இடம் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஜீவராசி பறவைகள், நல்ல பறவைகள் தான் அதை உங்கள்கிட்ட உங்களை நோக்கி வரும். ஓகேங்களா? அதே வெள்ளியில் வைக்கிற மீனை எடுத்து நீங்கள் காலையில் எந்திரிச்சுன்னா அந்த வெள்ளி மீனை தான் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் எங்கே பார்க்கணும்? காலையில் எந்திரிச்சுன்னா அந்த வெள்ளி மீனை கண்ணில் பார்த்துட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு செல்வ செழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யார் கொடுத்தாலும் தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறிட்டு போவீங்க. வியாபாரம் செய்கிற இடத்துலையும் இந்த வெள்ளி மீனோடைய இதை நீங்கள் வைக்கலாம், தாராளமாக அந்த இடத்துலையும் வைக்கலாம், வீட்லேயும் வைக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர் மேடம். இது வந்து வெள்ளி மீன், வெள்ளி மீன் நேர்கள் இது மாதிரி பரிகாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தாந்திரிகமான பரிகாரங்கள், இதெல்லாம் வந்து யாரும் வெளியே சொல்லவே மாட்டாங்க. மேடம் வந்து இன்றைக்கி நம்ம மக்களுக்காக சொல்லலாம்னு சொல்லிட்டு நிறைய பரிகார குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க, நேரலையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மேடம்கிட்ட வந்து நான் கேட்குறேன்.